வணக்கம் நண்பர்களே கவிதாலயா மீடியா யூடியூப் சேனல் உங்களுக்கு நாமக்கல் மாவட்டத்திலிருந்து எஸ்கே சரவணகுமார் அதாவது பார்த்திங்கன்னா நாமக்கல்லிலிருந்து ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது கொல்லிமலை கொல்லிமலையில் பார்த்தீங்கன்னா ஆகாய நீர்வீழ்ச்சி நீங்கள் பார்க்க வேண்டிய இடங்கள் நிறைய உள்ளன கொல்லிப்பாவை ஆகாயக்கங்க நீர்வீழ்ச்சி மற்றும் கொண்ட ஊசி வளைவுகள் இதை பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மிக பிரம்மாண்டமாக இருக்கும் நம்மளை போன்ற சுற்றுலா தலமாகவும் அமைந்துள்ளது நீங்கள் எப்பொழுது கொல்லிமலை சென்றாலும் அரப்பிளீஸ்வரர் தளத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அத்தனை பொருட்களும் கிடைக்கும் தேன் பலா வாழை அண்ணாச்சி போன்ற அனைத்து பொருட்களும் கிடைக்கும் மிளகு அதிகமாக கிடைக்கும் பார்த்திங்கன்னா இந்த தளம் வந்து இன்றைக்கி வந்து மூடி இருக்குது அதாவது இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வந்து கோவில் அளவு கிடையாது மற்ற நாட்களில் நீங்கள் வந்தீங்கனால் எல்லா நாளும் கோயில்கள் திறந்திருக்கும் வாரத்தில் மூணு நாள்கள் மட்டும் கோயில் திறக்கலை லாக்டவுன்னால் இந்த தளத்தின் சிறப்பம்சங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் உள்ள முருகன் கோவில் வந்து மிக பிரம்மாண்டமாக இருக்கும் வர வழியில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அருவி கையல்கள் பார்த்திங்கன்னா மதுவை அறிந்து விட்டு பாட்டல்களை அங்கேயே போட்டுட்டு போயிடுறாங்க இது வந்து நிறையா கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது காலில் குத்தம் மலைக்கு செல்றவர்கள் பார்த்திங்கன்னா மது விட்டு ஒரு பாட்டில் ஒரு ஓரமாக போடுங்க இந்த மாதிரி பாறையில் போட்டு உடைக்காதீங்க இது மற்றவர்களுக்கும் இடைஞ்சலாக இருக்கும் இந்த அருவியில் குளிக்க போகிறவங்களுக்கும் காலில் அது குத்துச்சின்னா ரொம்ப ஒரு பாதிப்பாக ஏற்படுத்தும் நீங்கள் சுற்றுலா செல்லும்போது தேவையில்லாத பாட்டல்களையும் பொருள்களையும் அங்கேயே போட்டுட்டு போங்க பொதுமக்களுக்கு எந்த ஒரு இடைஞ்சலும் பண்ண வேண்டாம் இது மிகப்பெரிய ஒரு சுற்றுலா தலம் இப்போ பார்த்தீங்கன்னா கொல்லிப்பாவை செல்லும் வழி இது போகிற வழியில் மிக அழகான தோற்றங்கள் வாழை கொய்யா மற்றும் பெலா மரங்கள் உள்ளன இந்த தளத்தில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சக்தி வாய்ந்த எட்டுக்கையம்மன் டெம்பிள் உள்ளது இது ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி நீங்கள் என்ன நினைத்தாலும் உடனடியாக அதை நிறைவேறும் எந்த ஒரு கஷ்டங்களும் நீங்கும் கொல்லிப்பாவைன்றது நம்ம பேமஸ் கொல்லிமலையில் வாழும் சித்தர்களாலும் உருவாக்கப்பட்டது இந்த தலம் மிக சக்தி வாய்ந்த தலமாகவும் கருதப்படுகிறது நீங்கள் நாமக்கல் வரும்பொழுது நாமக்கல்லிலிருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் சென்றால் கொல்லிமலை உள்ளது மிக அருமையான சுற்றுலா தலம் கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் நம் இடத்துக்கு குளிரட்டும் வகையில் மிக பிரம்மாண்டமாக உள்ளது மறக்காமல் இந்த டெம்பிள் வந்து பாருங்க கொல்லிமலையை நோக்கி சென்றோம் மிக நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம் ஆகாய கங்கிய நீர்வீழ்ச்சி செல்லும் வழி இது தான் இதில் பார்த்திங்கன்னா பாட்டிலெலாம் அனுமதி கிடையாது நீங்கள் போகும்போது உங்களுடைய பைகளை எல்லாம் செக் பண்ணிட்டு தான் உள்ளே விடுவாங்க இப்போ மீண்டும் பார்த்தீங்கன்னா எட்டுக்கம்மன் கோயில் போகிற வழியில் மிக அழகாக ஒரு தொப்பக்குளம் உள்ளது இங்கே ஒரு நல்ல நண்பர்களை ரெண்டு பேர்த்த சந்தித்தோம் எப்படி இருக்குது இந்த மலை அனுபவம்னு கேட்டோம் மிக சிறப்பாக இருக்குதுன்னு சொன்னாங்க நீங்கள் எப்போ வந்தாலும் கொல்லிமலையை காண தவறாதீங்க மிக அழகான ஒரு சுற்றுலா தளம் பார்த்திங்கன்னா அழகாக வடிவமைக்கப்பட்ட கொல்லிமலை ஸ்ரீ எட்டிக்கி கோவில் இது நீங்கள் பாருங்கள் நீங்கள் மனசுக்கு பிடிச்சதை எதை வேண்டுனாலும் உடனடியாக கொல்லிமலை வரும் பக்தர்கள் கண்டிப்பாக நீங்கள் காண வேண்டிய இடம் மாசி பெரியசாமி கொல்லிப்பாவை அரப்பிளீஸ்வரர் இப்போ நான் இருக்க இடம் பார்த்திங்கன்னா நம்ம அருவி இந்த இடத்துல நான் அழகாக குளிக்கலாம் சுற்றுலா பயணிகள் அலை அனைவரும் உடையில் மாற்றுவதற்கும் மற்றும் பாதுகாப்பாகவும் இது உள்ளது தவறாமல் இந்த நீர்வீழ்ச்சியை பாருங்கள் போகிற வழியில் தான் இருக்குது அர்பிலீஸ்வரருக்கு போகும் வழியில் கண்டிப்பாக நீங்கள் வரும்பொழுது இந்த நம்ம அருவியை காண தவறாதீங்க பயிற்சன்ட்டு பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து ஒரு பானிபூரி இருந்தது மிக அழகாக பண்ணிகிட்டு இருக்காங்க இதை வாங்கி சாப்பிட்டுட்டு நீர்வீழ்ச்சியில் குளிச்சுட்டு வந்தோம் மிக சிறப்பாக இருக்குது நீங்கள் ஒவ்வொரு தூரையும் வரும்போது சாலை ஓரங்களில் நிறையா கடைகள் இது போன்றது உள்ளது நல்லா இருக்குது சுத்தமாகவும் இருக்குது பயன்படுத்தலாம் எங்களுடைய பயணம் இனிதாக அமைஞ்சது கண்டிப்பாக நீங்கள் நாமக்கல் வந்தால் நாமக்கல்லேருந்து ஐம்பது கிலோமீட்டர் உள்ள கொல்லிமலையை காண தவறாதீங்க நாங்கள் சென்று முடிச்சிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கோம் மறக்காமல் நீங்கள் நாமக்கல் வரும்போது கொல்லிமலையை நோக்கி பயணிங்கள் உங்களுக்கு ஒரு புதிய அனுபவம் உண்டாகும்